வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜாக்டோ ஜியோ சங்கத்தினர் நாளை நடத்தவிருந்த அடையாள வேலை நிறுத்தம் ஒத்திவைப்பு. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியதை ஏற்று போராட்டத்தை தற்காலிகமாக தள்ளி வைப்பதாக அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மிக மோசமான எதேச்சதிகார எண்ணம் என பேச்சு. அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சி அமைந்து ஒன்றியத்தில் அமையும் ஆட்சி கவிழுமானால் அனைத்து மாநிலங்களையும் கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துவார்களா? சில மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் நடத்தும் சூழல் ஏற்பட்டால் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் தானாக முன்வந்து பதவி விலகுவார்களா? இதைவிட காமெடி கொள்கை இருக்க முடியுமா? மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் அநீதியான முயற்சி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்வதற்கு எதிரான தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு. தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றினால் ஒரு நாடு ஒரு தேர்தலை ஆதரிப்போம் என்றும் அறிவிப்பு. முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானங்கள் தேவையற்றவை என பாஜக கருத்து. மாநில உரிமை சார்ந்த கவலையை மத்திய அரசு கவனத்தில் கொள்வதாக பேரவையில் வானதி பேச்சு. மாநில உரிமைகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ள கொள்கைகள் பற்றி எதுவும் இல்லை. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை ஆர்பி உதயகுமாருக்கு ஒதுக்கினார் சபாநாயகர். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் க்கு இரண்டாவது வரிசையில் இருக்கை. பாஜக செய்த அனைத்து பாவங்களுக்கும் உடந்தையாக இருந்தது அதிமுக என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சியின் வாக்குறுதிகள் காற்றில் பறந்து போனதை 16ஆம் தேதி முதல் நடக்கும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் எடுத்துரைக்க திமுகவினருக்கு உத்தரவு. தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளருடன் மல்லிகார்ஜுன கார்கே ஆலோசனை. தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் பிரச்சாரம் குறித்து ஆலோசித்ததாக தகவல். செய்தியாளர் சந்திப்பில் சபாநாயகர் பற்றி பேசும்போது கொஞ்சம் மாற்றி சொல்லிவிட்டதாக ஆளுநர் விவகாரத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம். திமுக காங்கிரஸ் மாதிரி இல்லாமல் மோடி பாஜக மாதிரி காதல் கல்யாணம் இருக்க வேண்டும் எனவும் பேட்டி. என்னுடைய திருமணம் கூட ஒரு புரிந்த ஒரு காதல் திருமணம். அதனால அன்பான வேண்டுகோள்னா திமுக காங்கிரஸ் மாதிரி காதல் திருமணம் இருக்கக்கூடாது. மோடி ஐயா பிஜேபி மாதிரி உங்க காதல் திருமணம் இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைத்தால் 5000 ரூபாய் பரிசு தரலாம். பாமகவின் நிழல் நிதிநிலை அறிக்கையில் யோசனை. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தற்போதைய நிலையில் அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். நிபுணர் குழு அமைத்து ஆய்வு செய்வதே சரியானதாக இருக்கும் என்றும் கருத்து. டெல்லியில் போராடுவதற்காக 2வது நாளாக படையெடுத்து வரும் விவசாயிகள். ஷம்பு எல்லையில் மீண்டும் கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டதால் பதற்றம். விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயார் என மத்திய வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா அறிவிப்பு. பேச்சுவார்த்தைக்கான சூழலை விவசாயிகள் உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம். மாநில மனித உரிமை ஆணைய செயலாளராக சுகந்தி நியமனம். நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையராக நிஷாந்த் கிருஷ்ணா. திருச்சி மாநகராட்சி ஆணையராக சரவணன் மாற்றம். சீர்காழியில் தனியார் பேருந்து நடத்துனருக்கு அடி உதை. பாடலை மாற்றாததால் பேருந்தில் இருந்து கீழே இறக்கிவிட்டு தாக்குதல் நடத்திய இளைஞர்கள்.
குஜராத்திலிருந்து மாநிலங்களவை எம்பி ஆகிறார் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா. காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவானுக்கு மகாராஷ்டிராவில் சீட். ராஜஸ்தானிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்படுகிறார் சோனியா காந்தி. ஜெய்ப்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்தார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய பிரதேசத்திலிருந்து மீண்டும் மாநிலங்களவைக்கு தேர்வாகிறார். நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடுவார் என கருதப்பட்ட நிலையில் பாஜக தலைமை முடிவு. மேற்கு வங்கத்தில் தடையை மீறி சென்ற பாஜகவினர் மீது காவல்துறையினர் தடியடி. காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாஜக மாநில தலைவர் சுகந்தா மஜும்தார். மகன் வெற்றி மறைவையொட்டி சைதை துரைசாமிக்கு ஆறுதல் கூறிய நடிகர் ரஜினிகாந்த் சென்னை ராஜகீழ்ப்பாக்கம் இல்லத்துக்கு சென்று ஆறுதல் கூறி தேற்றினார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். இன்றைய வாதங்கள் என்னென்ன எடுத்து வைக்கப்பட்டன? செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த இரண்டாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த ஜாமீன் மனுதான் இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணை கொடுத்தது. இன்று விசாரணை தொடங்கியவுடன் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் ஆரியமசுந்தரம் ஏற்கனவே செந்தில் பாலாஜியுடைய அந்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வைத்த வாதங்களை தான் பெரும்பாலான மீண்டும் இங்கே வைத்தார். குறிப்பாக இரண்டு விஷயங்கள், அதாவது செந்தில் பாலாஜியிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பென் டிரைவ் ஹார்டிஸ்கில் இருந்து அது கோப்புகள் அழிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஆதாரங்களை இன்று மேற்கோள் காட்டி அதற்கான ஆதாரங்களை வைத்து இன்று வாதம் எடுத்து வைத்தார். அதே போல கடந்த முறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகு எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் மாறவில்லை, எனவே இதை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க முடியாது. அதே போல அவருடைய சகோதரர் அசோக் தலைமறைவ உள்ளார், அதை கருத்தில் கொண்டும் ஜாமீன் வழங்க முடியாது என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்தது. இந்த இரண்டு விஷயங்களும் தவறானது. தற்போது செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவி ராஜினாமா செய்துவிட்டார், எனவே இந்த வழக்கில் தற்போது சந்தர்ப்ப சூழலை மாறிவிட்டது என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அதே போல தன்னுடைய சகோதரர் அசோக் தலைமறைவு குறித்து வாதத்தை பார்க்கும்போது ஒருவர் அந்த ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றொருவர் தலைமறைவா இருந்தால் அதை காரணம் கொண்டு மற்றொரு ஜாமீன் மறுக்கக்கூடாது என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உள்ளது. எனவே அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும், எங்கேயும் தப்பிச் செல்ல மாட்டார் என்ற ஒரு வாதத்தை இன்று செந்தில் பாலாஜி தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் இன்று அமலாக்கத்துறையை பார்க்கும் போது ஏற்கனவே வைத்த வாதங்களை அதே விஷயங்களை கொண்டு மீண்டும் ஜாமீன் மனு தாக்கல் செய்கிறார்கள். இந்த வழக்கின் விசாரணையை நாங்கள் விரைவிலே முடிப்பதில் தயாராக உள்ளோம். இந்த ஜாமீன் வழக்கை விசாரிப்பதற்கு பதிலாக விசாரணை நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் உள்ள வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்ற வாதத்தை எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சகோதரர் அசோக் தற்போதைக்கும் தலைமறைவா உள்ளார், எனவே ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ஒரு பதில் மனு தெரிவிக்கப்பட்டது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியுடைய அந்த அந்த வாதங்கள் இது நிறைவடைந்து விட்டது. எனவே அமலாக்கத்துறை தரப்பு வாதங்களுக்காக இந்த வழக்கு மீண்டும் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. பாலா நன்றி மதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.